கூப்பிட்ட தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைனீஸும் இந்தியனும் மீட் பண்ற மாதிரியான ஒரு குவிசின் ரெசிபி தான். இது ஷேஸ்வான் பன்னீர். முதல்ல அரை கப் கார்ன்ஃபிளார், அரை கப் மைதா, அரை டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மிளகுதூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி ஊத்தி கட்டி கட்டியா இல்லாம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல 200 கிராம் பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பன்னீர் எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணி வறுத்து கோல்டன் ப்ரௌனா எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு மிக்சியில 30 கிராம் வேக வச்ச காஞ்ச மிளகாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 25 கிராம் பூண்டு போட்டு வதக்கிட்டு 25 கிராம் மல்லிச்செடி சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நாம அரைச்ச பேஸ்ட இதுல சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வேற ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 காம்பு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 1 சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் போட்டு கலந்துடுங்க. அதுக்கப்புறமா 8-10 முந்திரி போட்டு வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. வறுத்த பன்னீர் எல்லாத்தையும் இப்போ இதுல சேர்த்துடுங்க. நல்லா டாஸ் பண்ணி டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான ஷெஸ்வான் பன்னீர் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். மறக்காம நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.